தஞ்சை அருகே ஐயம்பேட்டையில் குடமுருட்டி ஆற்றின் பாலம் துண்டிப்பு, போக்குவரத்து நிறுத்தம், பொதுமக்கள் பாதிப்பு, உடனடியாக சீரமைக்க கோரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை கணபதி அக்ரஹாரம் சாலையில் குடமுருட்டி ஆற்றின் குறுக்கே சுமார் 80 ஆண்டுகள் பழமையான பாலம் ஒன்று உள்ளது. இந்த பாலத்தின் வழியே மகாகாளிபுரம் கணபதி அக்ரஹாரம், வீரமாங்குடி, ஈச்சங்குடி, மணலூர், இலுப்பக்கோரை, உள்ளிக்கடை, பெருமாள் கோவில் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த பாலத்தின் வழியே இளங்கார்குடி, இலுப்பக்கோரை ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் 2 அரசு பஸ்களும் 3 மினி பஸ்களும் இயங்கி வருகின்றன. அவசர கால ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இந்த சாலையில் வழியே தான் சென்று வருகின்றது. மேலும் கும்பகோணம் திருவையாறு நெடுஞ்சாலையும் பாபநாசம் தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கக்கூடிய முக்கிய சாலை என்பதால் பல ஊர்களிலிருந்து பள்ளி கல்லூரி வாகனங்கள் தினந்தோறும் இந்த பாலத்தின் வழியே சென்றுதான் மாணவ மாணவிகளை பள்ளி கல்லூரிக்கு அழைத்து சென்று வந்தன. மேலும் இந்த கிராமப்புறத்தைச் சேர்ந்த விவசாயிகள், தொழிலாளர்கள் இந்த பாலத்தின் வழியே தங்கள் விளைபொருட்களை தஞ்சை உட்பட பிற நகரங்களுக்கு கொண்டு சென்று வந்தனர். இந்நிலையில் இந்த பாலம் பழுதடைந்து போனதால் இந்த பாலத்தின் அருகிலேயே புதிய பாலம் ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. புதிய பாலம் கட்டுமான பணிக்காக பழைய பாலத்தின் அருகே உள்ள பள்ளம் தோண்டியதன் காரணமாக பாலத்தை இணைக்கும் சாலையை கொஞ்சம் கொஞ்சமாக சரித்து விழுந்ததால் பாலம் துண்டிக்கப்பட்ட நிலையில் உள்ளதால் ஆட்டோ, கார், வேன், பஸ் போன்ற வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் இந்த சாலையை பயன்படுத்தி வந்த பொதுமக்கள், கிராம மக்கள் ஐயம்பேட்டை உள்பட நகரங்களுக்கு அவசர தேவைகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. விரைவில் பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் இந்த சாலையை உடனடியாக சீரமைத்து தர பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.